புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஆரஞ்சு பழத்தை தினமும் சாப்பிட்டு வர மேனி பல பழக்கும். உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஜொலிக்க செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வஜமானாய ஸ்வாஹாக ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்ய ச ராகவே கேதவே நமகா. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பிரசன்னம் ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய திருப்பம் இல்லைங்களா? திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து நடக்குமா, எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் நீங்க முன்னாடியே கொடுத்துருக்கீங்க. திருமணம் நடந்த பின்பு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க சார். இப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனே இவனுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும் அப்படிங்கறத டக்குன்னு கணித்து சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியும். நீங்க சொன்னீங்க இந்த ஆரஞ்சு பழத்தோலை வந்து அது முகத்திலே இவனை வருதுனால சாப்பிட்றதுனால அதனால மேனி பழவழக்கம் சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி இவர் நல்ல டிப்ஸ் கொடுக்குறீங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். நம்முடைய நல்ல எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணங்கள் இருந்தாலே நம்முடைய முகம் ஒரு பழவழப்பாக மாறிடும். இப்போ நீங்கள் ஒரு அருமையாக கேள்வி கேட்டீங்க, திருமணம், இந்த திருமண வாழ்க்கை வந்து ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வி. திருமணம் எப்போ நடக்குங்க அப்படின்னு கேட்குறத விட திருமணம் உண்டா இல்லையா அப்படின்னா இதற்கு பல சூட்சுமங்கள் ஜோதிடத்தில் இருக்கு. நான் நேரம் கருதி ஒன்று ரெண்டு கருத்துக்களை சொல்கிறேன். ஒன்று, ஒரு ஜாதகத்தில் களத்திர ஸ்தானம் களத்திர காரகன் இவர்கள் இரண்டு பேருடைய நிலையை வைத்து திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சிருக்கலாம். இன்னொன்று, சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்களின் மீது குருவுடைய பார்வை இருந்தால் திருமணம் நடக்கும். திருமணம் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் இது. இப்போ இது வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான், அதாவது இந்த குரு சந்திரன் கேது இந்த கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிரகங்களுடைய தொடர்பு இவருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டுரும். சிலருக்கு தெரிஞ்சிடும், சிலருக்கு சந்திரன் இந்த கேது போன்ற கிரகங்கள் எல்லாம் வரிசையாக இருக்கும். அந்த ஜாதகத்தை பார்க்கிற போது இந்த ஜாதகத்திற்கு திருமணம் ஆவது கடினம், சந்திரன் இப்படி இருக்கு, கேது இப்படி இருக்கு, புதன் இப்படி இருக்கிறது, ஆகவே இப்படி வரிசையாக அமைந்திருக்கிறது, தொடர்பு கொண்டிருக்கிறது, இவருக்கு திருமணம் ஆகாது அப்படியும் முடிவு செய்துவிட முடியும். ஆகவே இந்த விதிகள், இப்படி பல விதிகள் இருக்கு ஜாதகத்தில், பார்த்த உடனேயே இவருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா என்று முடிவு செய்துவிட முடியும். இப்போ அந்த விதியில நடக்காதுன்னு இருந்தா அது வந்து நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா சார், பரிகாரங்கள் இருக்கா? அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நடக்காது என்று தீர்மானமாக இருந்தால், இறைவன் முடிவு செய்திருந்தால் அதை மாற்றக்கூடிய வல்லமை சாதாரண மனிதர்களாகிய நமக்கு கிடைக்காது. ஆனால் அதை மாற்றக்கூடிய வழிமுறையையும் அவனே தருவான். அதைத்தான் திருவாசகத்தில் அவன் அருளாலே அவன்தாள் வழங்கினாங்க. ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்னால் கூட அந்த பரிகார முடிச்சை இறைவன் அந்த ஜாதகத்திலே அருளி இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஜோதிடருடைய கடமை. அந்த ஜாதகத்திலே பரிகாரம் இருக்கிறதா, இருந்தால் அதை கண்டுபிடித்து சொல்லி விடுவார்கள், நிச்சயமாக அதிலிருந்து தப்பித்து வர முடியும், திருமணம் நல்ல முறையில் நடக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேன். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? பிறந்த நேரம் மதியம் 1 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? கடக ராசி, பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம். ஓகே, என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அற்புதமான பெயர் வச்சிருக்கீங்க உங்களுடைய மகனுக்கு, ஆதிசங்கரருடைய பெயரை வைத்திருக்கிறீர்கள். இந்த பெயரை கேட்கிற போதெல்லாம் எனக்கு மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெயர், என் வாழ்க்கையுடைய என்னுடைய தந்தையாருடைய பெயர். அதனால பார்க்கிற போது எனக்கு மனதிலே எப்பொழுது ஒரு மகிழ்ச்சி உண்டு பேரை பார்க்கிற போது.
அதனால உங்கள அன்பு மகன் ஜாதகத்துல திருமண தடை அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, 2020 வரைக்கும் இவருக்கு கேது திசைங்க. இந்த கேது திசை அப்படின்னு சொல்கிறதுனால இவருக்கு வந்து இந்த திருமண தடை விஷயங்கள் தெரியுது. 2020 வரைக்கும் தான் இந்த தடைகள், 2020 கழிந்து 2021 இவருக்கு வந்து நல்ல முறையில் திருமணம் கூடி வரும். அதே மாதிரி பெருமாளுடைய பெயருடையவர் வந்து, அது மகாலட்சுமி பெயருடையவர், இவருடைய வாழ்க்கை துணைவியாக வந்து சேர்வார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. வரக்கூடிய பெண் வந்து வடக்கு திசையிலிருந்து அமைவார். மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுடைய அன்பு மகனுக்கு உண்டு. எந்த வகையிலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவருக்கு நல்வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? மதுரை மாவட்டத்தில இருந்து தனூரில் பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவங்க பெயர்? தினேஷ் ராஜன். டேட் ஆஃப் பர்த்? 1-2-1997. 1-2-1997. ஓகேம்மா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 1-59 மதியம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? உங்களுடைய மகனுக்கு வந்து இப்போ சனி திசையில சந்திர புத்தி நடந்துகிட்டு இருக்குமா? இவருடைய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மன அழுத்தம், மன வேதனை, ஒரு சரியான வேலை கிடைக்கலையேங்கிற கவலைகள் அவருடைய ஜாதகத்தில் தெரியுது. கவலைப்பட தேவையில்லை, இவருக்கு நல்ல முறையில் வேலை அமையுமா? அதுக்கு என்ன செய்யணும்னா, உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், ஏதாவது ஒரு கோயிலுக்கு உங்கள் பையனை போக சொல்லுங்கள். அவர் கொஞ்சம் தெய்வ நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. அருகிலே உள்ள கோயிலுக்கு அவரை செல்ல சொல்லுங்கள். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையிலே அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் அவர் தீபம் போட்டுட்டு வந்தாலும் வெகு விரைவிலே மனம் மகிழுமாறு நல்ல வகையில் வேலை அமையுமா? அதே மாதிரி கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி வர சொல்லுங்கள். மிக உயர்ந்த வாழ்க்கை அவருக்கு அமையும். என்னுடைய வாழ்த்துக்கள் சார். பொதுவாகவே சொல்வாங்க, கல்லடி பட்டா கூட பரவாயில்லப்பா, இந்த கண்ணடி மட்டும் பரவே கூடாது அப்படின்னு சொல்வாங்க சார். கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் அதில் பாதாளத்திற்குள் தள்ளக்கூடிய ஒரு வலிமை பெற்றது இந்த கண்ணடி, கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. இந்த கண் திருஷ்டி எங்கள் யாரையும் அண்டவே கூடாது சார். அதற்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க. நீங்கள் சொல்றது ஒரு அற்புதமான விஷயம். அதாவது கண் திருஷ்டின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இதனால் பாதிக்கப்பட்டவர்களை நிறைய பார்க்குறோம். அவருடைய ஜாதகத்தை பார்க்கிற போது எந்த வகையான பாதிப்பும் இருக்காது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிலைகுலைந்து போயிருப்பார்கள். ஒரு நல்ல வீடு, அன்பான கணவன், அன்பான மனைவி, அழகான குழந்தைகள், ஆனால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. ஏதாவது ஒரு சச்சரவு, அந்த வீட்டுக்குள்ளே போனாலே எனக்கு நிம்மதி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுபகாரியங்கள் எடுத்தாலும் தடை. இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில வீடுகளில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நாய் வளர்க்குறோம் சார், அந்த நாய்க்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது. இது எல்லாமே ஒரு அறிகுறி. இந்த கந்திரிஷ்டி ஓவராக இருக்கக்கூடிய அறிகுறிகள், இது எல்லாமே தீய வினைகளுடைய அறிகுறி. அப்படி இருக்கு, அவங்க மனசு பாதிப்பு வருது, குடும்பத்தில் சண்டை வருகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு எளிமையான பரிகாரம். பொதுவாகவே நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம எளிமையான பரிகாரங்கள் சொல்வது தான் நம்மளுடைய வழக்கம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு இருக்கு பார்த்தீங்களா. சாதாரணமாக திருஷ்டி இருக்குன்னு சொன்னாலே வீட்டு வாசலில் கந்திருஷ்டி கணபதியுடைய படத்தை தான் நம்ம மாட்டி வச்சுருப்போம். அந்த கந்திருஷ்டி கணபதியுடைய வடிவம் வந்து திருஷ்டிகளை போக்கும்னு சொல்கிறோம். இது பொதுவானது. ஆகவே இன்றைக்கி என்ன பண்ணலாம்னா, வெள்ளருக்கு விநாயகர். இந்த வெள்ளருக்கு விநாயகர் வந்து அற்புதமான சக்தி படைத்தவர். எப்படிப்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் விலகும். ஆகவே வெள்ளருக்கு விநாயகரை என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் வீட்டில் வந்து விளக்கேற்றி அந்த வெள்ளருக்கு விநாயகரை வழிபட்டு கொண்டு வந்தால் எப்படிப்பட்ட திருஷ்டிகளாக இருந்தாலும், உங்கள் இல்லத்திலே இருந்தாலும் திருஷ்டிகள் விலகும். அந்த திருஷ்டியினாலே இதுவரை எந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்புகளும் விலகும். இனி உங்கள் இல்லத்தை நோக்கி திருஷ்டிகள் வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை வெள்ளருக்கு விநாயகர் செய்து கொடுப்பார். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். ஒரே ஒரு சந்தேகம், இந்த கண் திருஷ்டி அப்படிங்கறது எல்லாமே வந்து யூனிவர்சலா எல்லாருமே பாதிக்குமா, இல்ல ஜாதகத்துல குறிப்பிட்ட அம்சம் இருக்கிறவங்களை தான் ரொம்ப பாதிக்குமா சார்? அதாவது கண் திருஷ்டி எல்லோரையுமே பாதிக்கிறது. அந்த கந்திருஷ்டி வந்து பாதிக்கப்படாத நபர்கள் இல்லை. அது இவர்களுடைய ஜாதகத்தில் சாதாரணமாக நல்லா தான் இருக்குது ஜாதகம், பிரச்சனைகள் இருக்கிறதேன்னு சந்தேகப்பட்டு நம்ம பார்க்குற போது அது கந்திருஷ்டியுடைய அமைப்பு தெரியும். அதனால பாதிப்பு பலருக்கும் வருகிறது, அது சந்தேகம் இல்லை, எல்லோருக்கும் வருகிறது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் சுரண்யா.
திருச்சில இருந்து சாந்தி ராஜாராமன் பேசுறேம்மா. வணக்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மகளுக்கு கேக்கணுமா? மகளுக்கு ஒரு நல்ல வர இடத்துல இருந்து வரணும் அமையணுங்க. கூடிய விரைவிலேயே அமையுமா, கவலையப்படாதீங்க. மகளுடைய பெயரம்மா? ராஜராஜேஸ்வரி. டேட் ஆஃப் பர்த்? 3/11/94. 3/11/94. ஓகே. பிறந்த நேரம்? பகல் 12:30. ராசி மற்றும் நட்சத்திரம்மா? சுவாதி நட்சத்திரம், துலா ராசிங்க. ஓகே மா, சரி. ஒரு அன்பான கணவன் அமையணுங்க. அன்பு மகளுடைய ஜாதகத்துல அவங்க மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க, துலா ராசி அவங்க. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு அற்புதமான எதிர்காலம் இருக்குமா, அதில் சந்தேகம் இல்லை. எதனால் திருமண தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜாதகத்தில் சுக்கர கிரகம், இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் கூட நம்ம பேசினோம், இந்த சுக்கரன் வந்து பாதிக்கப்படக்கூடாது. இவங்களுடைய ஜாதகத்தில்மா இந்த சுக்கரன்கிற கிரகம் வந்து ரிவர்ஸில் இருக்குது, வக்கரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி இருக்குது. அதனால் இந்த திருமண தடைகள் வருது. இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் அகிலாண்டேஸ்வரி கோயில் இருக்குது பார்த்தீங்களா, திருவானைக்காவல், அந்த அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு போங்கம்மா. உச்சிக்கால பூஜையில் கலந்துக்கோங்க. உச்சிக்கால பூஜையிலே கலந்து கொண்டு வந்தால் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமைகளிலே உச்சிக்கால பூஜைகளிலே கலந்து கொண்டு வந்து உங்கள் அன்பு மகளுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து வந்தால் அவருக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைஞ்சிடும், வெகு விரைவிலேயே அமைஞ்சிடும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா, இரண்டாவது விஷயம், அழகான கணவர், அன்பான கணவர் அமைவார், நல்ல முத்திரபாக்கியம் இருக்கிறது, ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்கள் மகள் வாழப்போகிறார், நீங்கள் கண்களினாலே கண்டு மகிழப் போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து கவிதா பேசுறேன். கவிதாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்கு. ஓகே, அவருடைய பெயர்? தமிழரசன். டேட் ஆஃப் பர்த்? 21/7/1993. 21/7/1993. வேலையே அமையலைங்க, ரொம்ப நாளா வேலைக்கு போயிட்டு இருக்கோம், அதுவும் எதுவுமே அமையாம அமைச்சு இல்லாம இருக்கு. வேலையே அமையல, வீடு அமையல, எதுவும் கல்யாணம் வேற இதுவா இருக்குதாங்க. அம்மா கவலையே படாதீங்க, எல்லாவற்றிற்கும் தீர்வுகள் சார் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். பையன் என்ன படிச்சிருக்காரு? பிகாம். அதாவது படிச்சிருக்கான் சார். 10th படிச்சிருக்கான். என்னம்மா? எம்பிஏ படிச்சிருக்கா சார். படிச்சு முடிச்சிட்டாரா? படிச்சாரம்மா? படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காரு சார். அது நிரந்தரமா? ஆமா, கவர்மெண்ட் வேலை. ஆமா, அதாவது நிம்மதியா கேள்வி கேளுங்கம்மா. உங்க கேள்விகளுக்கு பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். உங்கள் மனதில் உள்ள கவலைகள் விலகுவதற்கு வழிகாட்டுவதற்கு தான் வந்திருக்கேன். எந்த விதமான பதட்டமும் தேவையில்லை உங்களுடைய, நீங்க அதனால பொறுமையா கேட்டுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை குறிச்சுக்கோங்க. நல்ல வாழ்க்கை உங்கள் மகனுக்கு அமையும்மா. அதாவது இவருடைய ஜாதகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தில் அவருக்கு யோகாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்காருமா. அதனால் இவருடைய வாழ்க்கை ஒரு நாளும் சோடை போகாது, பிரச்சனைகள் வராது, ஒரு நல்ல முறையில் இவருக்கு வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டு வருவார். இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, அவருக்கு நல்ல வாழ்க்கை என்று சொல்வது இந்த மண்ணில் இல்லாமல் அயல் நாட்டு மண்ணில் அமையும் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்குமா. அதனால தான் இங்கே அவருடைய வேலைகளில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. ஒரு நல்ல வேலை அவருக்கு அமையலை, வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியலை. அதனால் இவருக்கு என்ன கேட்டிங்கன்னா, வெளிநாடுகளில் வேலை தேடுவதற்கு இவரை நீங்கள் அனுமதியுங்கள், அவருக்கு ஆலோசனை சொல்லுங்கள், ஒரு நல்ல வேலை அமையும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் விநாயகர் இருப்பார் பார்த்தீங்களா, விநாயகருக்கு சனிக்கிழமைகளிலே அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து வாருங்கள். விநாயகருக்கு சனிக்கிழமைகளிலே அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து வாருங்க. குறிச்சுக்கிட்டீங்களா? அதை இதை தொடர்ச்சியாக செய்து வந்தால் உங்கள் அன்பு மகனுக்கு நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை அமையும். என்னுடைய வாழ்த்துக்கள்.
சார், அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாருக்குமே எதிரிகள் அப்படிங்கிறவங்க இருக்கு தானே சார் செய்யறாங்க. எங்களுடைய எதிரிகள் எங்க கிட்ட வரவே கூடாது, எங்க நினைப்பே அவங்களுக்கு இருக்கக்கூடாது, எங்களை விட்டு அவங்க விலகி போகணும், அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க சார். நீங்க அற்புதமான விஷயம் சொல்லுங்க. அதாவது அரசன் முதல் ஆண்டி வரை, இது வந்து எல்லா காலத்திலையும் உண்டு. நீங்க பழைய காலத்துல தமிழ் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா, போர்கள் நடக்கிற போது நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் ஒரு அற்புதமான ஜோதிடர், ஜோதிட கருத்துக்களை சொல்லியிருப்பார். நீங்கள் உங்களுடைய இலக்கணங்கள் எல்லாத்துலேயுமே ஜோதிட கருத்துக்கள் வரும். நீங்கள் இந்த அரசன் சொன்னவுடனே எனக்கு ஞாபகம் வருகிறது. தமிழ் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த போர் புரிவதற்கு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டில் போய் அவருடைய பசுக்களை கவர்ந்து வருவாங்க. அந்த பசுக்களை கவர்ந்தவுடனே மீட்பதற்கு இவர்கள் போவார்கள். அப்படி ஒவ்வொன்றா நடக்கும். அப்புறம் மதுரை வளைத்தல் இதெல்லாம் நடக்கும். அதுக்கு என்ன சொல்லுவான்னா, என்ன வகையான பூக்களை அவர்கள் அணிந்தார்கள்னு சொல்லுவான். வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞ்சை, நொச்சி, தும்பை, வாகை, பாடல், இப்படியெல்லாம் பல திணைகளை சொல்கிறோமே, இந்த பூக்களை அணிந்து கொண்டு இவர்கள் போர்களை மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதில் படிச்சீங்கன்னா தெரியும், அவ்வளவு ஒவ்வொன்றிலையுமே ஒரு நுட்பம் இருக்கும். இந்த பூ வசீகரம் செய்யும், இந்த பூவை அணிந்தால் எதிரிகள் விலகுவார்கள். எல்லா சூட்சமத்தையும் அறிந்து அறிந்தே நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, எப்படிப்பட்ட எதிரியும் என்னை கண்டால் விலகி செல்லணும், அதனால எனக்கு காக்க காக்க கனகவேல் காக்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஒரு காப்பு வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்பருத்தி செடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த செம்பருத்தி செடியுடைய வேர், அந்த வேரை எடுத்து அதை வந்து ஒரு செப்பு தாயத்துக்குள்ளே வைத்து, உள்ளே வைத்து நீங்கள் அணிந்து கொண்டால் எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த வகையான துன்பங்களும் தரமாட்டார்கள். அந்த செம்பருத்தி செடியுடைய வேரை எடுத்து அதை முறைப்படியாக சுத்தம் செய்து அதற்கு மந்திர சக்தி கொடுத்து அதை ஒரு தாயத்துக்குள்ளே வைத்து அணிந்து கொள்வார்கள். அப்படி செய்வதனாலே உங்களுக்கு எந்த வகையான கெட்ட சக்திகளும் கூட உங்களை அணுகாது, எதிரிகள் விலகி போவார்கள். கடுமையான எதிரி நம்ம வாழ்க்கையை அழிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட விலகி செல்வதற்கு அந்த வேர் உதவும். சார், செம்பருத்தி வேர் நாங்க எல்லாரும் எடுத்துக்கலாம் சார், ஆனா அது வந்து முறைப்படி சுத்தப்படுத்தி மந்திரம் சொல்லி அப்படின்னு சொல்றீங்களே, அது எங்களுக்கு தெரியாதே சார், நாங்க என்ன பண்ணலாம் சார்? உண்மை, நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் முறைப்படியாக செய்ய தெரியாது. இப்ப நமக்கு வந்து இறைவனை வழிபடுகிறோம், பூஜை செய்வதற்கு முறைப்படியாக நமக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, நம்முடைய முன்னோர்கள் சொல்லார்கள், நீங்க தேவிக்கு மிகப்பெரிய பூஜை செய்யணும், முடியலைன்னா கவலைப்படாதீர்கள், தேவி 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 என்று நாமம் சொல்லி பார்க்கணும், நாவினில் வராது போனால் அந்த தேவி மந்திரம் கூட எனக்கு சொல்ல தெரியாது, என்ன பண்ணலாம், நாவினில் வராது போனால் நால்வரோடு சேரணும் சொன்னாங்க. அது சூட்சமத்தை எல்லாம் முன்னோர்களையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றும் தெரியாதவிட்டால் கூட அந்த செம்பருத்தி செடியுடைய வேரை எடுத்து உங்கள் வீட்டிலே முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக வைத்து கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லிவிட்டு, அந்த அதான் சொன்னேன், காக்கா காக்க கனகவேல் காக்கன்னு சொன்னேன், அந்த ஒரு மந்திரத்தை கூட சொல்லிவிட்டு நீங்கள் செப்புதாயத்திலே அதை அடைத்து வைத்துக் கொண்டு பயன்படுத்தினால் மிகப்பெரிய வல்லமையையும் உங்கள் வாழ்க்கையிலே உயர்வையும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நல்ல திறனையும் பெற முடியும். நிஜமாவே வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, நான் சிவகங்கிலிருந்து ராமச்சந்திரன் பேசுறேன்மா. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட மகனுக்காக கேட்க போறேன்மா. ஓகே, அவங்க பெயர்? பி ஆர் செல்லபாண்டியன்மா. டேட் ஆஃப் பர்த்? 14/2/1998மா. 14/2/1998. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் சிவகங்கிலிருந்து பசுமன் ராமச்சந்திரன் பேசுறேன். சிவகங்கையிலிருந்து பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது உங்களுடைய அன்பு மகனை இப்ப என்ன படிச்சிட்டு இருக்காரு சார்? இப்ப பி மெக்கானிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது இவருடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா, இவர் பிறந்திருக்கக்கூடியது மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு இவருடைய ஜாதகத்துல கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, சனிக்கிழமை பிறந்திருக்கிறார். அந்த சனி பகவான் வந்து இவருடைய ஜாதகத்திலே 12 இடத்திலே இருக்கிறார். அந்த சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கார். ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் இவருடைய வாழ்க்கையில உண்டு. ஆனால் இவருடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது, முதல்ல ஒரு 2 தான் வந்து அவர் இந்திய திருநாட்டிலே பணியாற்றுவார். பிறகு அவருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிரும், வெளிநாட்டிலே போய் பணியாற்றுவார், ஒரு நல்ல முறையில் அவருக்கு வாழ்க்கை அமையும். ஸோ அவருடைய வாழ்க்கை வெளிநாட்டிலே அமைய போகிறது. அதற்கு தகுந்த முன் முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பூராடம் நட்சத்திரத்திலே பாக்கியஸ்தானத்தில் இருக்கு. அப்படி சுக்கிரன் புராட நட்சத்திரத்திலே பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு செல்வ செழிப்பும் இவருக்கு ஏற்படும், ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
அதுக்கு நீங்க அந்த முன்னேற்றங்கள் பெருகுவதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டரசன் கோட்டையிலே இருக்கக்கூடிய கண்ணாத்தாழை வழிபடணும். நீங்க சிவகங்கையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வசதியாக இருக்கும். நாட்டரசன் கோட்டையிலே இருக்கக்கூடிய கண்ணாத்தாழை வழிபட்டு வந்தால் உங்கள் அன்பு மகனுக்கு அற்புதமான வாழ்க்கை அமையும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேர் ஏக்கத்தோட நம்மள பாத்துட்டு இருப்பாங்க சார், எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு. இது இந்த மாதிரி வந்து ஆசை இருக்கிறவங்க, அயல்நாட்டுல சென்று வேலை செய்து பொருள் ஈட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை லட்சியம் இருக்கிறவங்களுக்கு ஒரு உங்களுடைய ஸ்டைல்ல ஒரு சிறப்பான வழிமுறை சொல்லுங்க சார். அதாவது வெளிநாடு செல்லணும் அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டுல முதல்ல வெளிநாடு சென்றவர் என்று நம்ம யாரை சொல்லுகிறோம்? நம்முடைய புராணங்கள்ல அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இங்கிருந்து வெளிநாட்டிற்கு வாயு மைந்தன் சென்றது நமக்கு தெரியும் இல்லையா, அஞ்சனை மைந்தன். அதனால எப்பவுமே உங்க வீட்டிலே இந்த வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். ஆஞ்சநேயரை அதிலும் குறிப்பாக சனிக்கிழமைகளிலே வழிபட்டு வந்தால் அவர் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். ஆஞ்சநேயருடைய மந்திரங்களை சொல்லலாம், மிகப்பெரிய மந்திரங்கள் சொல்ல முடியாவிட்டால் கூட அஞ்சனை மைந்தனே போற்றி வாயு புத்திரனே போற்றி, இந்த மந்திரங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் அதிகம். வாயு புத்திரனே போற்றி, அஞ்சனை மைந்தனையே போற்றி, இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொண்டு வருகிற போது எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் விலகி வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வருகிறது. அனுபவபூர்வமான உண்மை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள். நிச்சயமா சார், ஸ்ரீராம ஜெயம்னு சொன்னாலே போதும், ஓடி வந்து அருள் புரிவான்னு சொல்வாங்க. வரம் போன்ற தகவல் சொன்னீங்க, தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், என் பேரு கலாவதி. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? நான் கேரளால இருந்து கூப்பிடுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட கல்யாணத்துக்கு வேண்டி. ஓகே, மகனுடைய பெயர்? கார்த்திக் பத்மநாபன். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 3/7/84. ஓகே, 3/7/84. பிறந்த நேரம்? 9:57 AM. ஓகேம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம்? மக நட்சத்திரம் சிம்ம ராசி. ஓகேம்மா, திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? ஒரு திருமணம் இது அமைஞ்சிருக்கு, ஆனா அதுல ஒரு சின்ன தடங்கள் இருக்கு, அது கிளாரிஃபை பண்ணனும் மேடம். ஓகேம்மா, சார் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். அவருக்கு என்ன தடை, என்னமா கேட்கணும், என்ன கிளாரிஃபிகேஷன் வேணுமா? இது பொண்ணோட ஒரு ஜாதகம் கிடைச்சிருக்கு சார். சரி, அந்த மேட்சிங் பார்த்தோம், மேட்ச் ஆறுது, ஆனா கல்யாணம் ரொம்ப டிலே ஆகும் சொல்றாங்க, நவம்பர்ல தான் ஆகும் சொல்றாங்க. சரி, அதாவது உங்களுக்கு வந்து இப்ப பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, கல்யாண தடை வருகிறதேன்னு கேக்குறீங்க இல்லையா? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கம்மா, நேற்றிலிருந்து உங்கள் அன்பு மகனுக்கு ஒரு அற்புதமான காலம் பிறந்திருக்கிறது. மார்ச் மாதம் 13ஆம் தேதி, அதுல வந்து நேற்றைய தினத்திலே இவருக்கு என்ன இருக்குன்னா, குரு பகவான் அதிசாரம் அடைந்திருக்கிறார், அதிசார குருவுடைய பெயர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆகவே ஒரு அற்புதமான நேரம் வந்துருச்சு, நீங்கள் இப்பொழுது இவருக்கு திருமணம் செய்யலாம். திருமணத்திற்குரிய நேரம் வந்து விட்டது. 2 மே 22 வரை அற்புதமான நேரம் நடக்கிறது. திருமணத்திற்கு குரு பகவான் அருள் புரியக்கூடிய பார்வை அமைந்திருக்கிறது. ஜாதகத்திலே சுக்கிரனை குரு பகவான் 7ஆம் பார்வை பார்க்கிறார். இதுதான் திருமணத்திற்குரிய அமைப்பு. இப்பொழுதே நீங்கள் திருமண முயற்சிகள் செய்யலாம். நவம்பர் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல இல்வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. ஜோதிடம் மட்டுமா, நாங்கள் எல்லாருமே சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே என்னை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் நேரடியான ஜோதிட ஆலோசனை நீங்கள் பெற விரும்பினால் முன் அனுமதி பெற்று எங்களை சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.